பாலியல் தொல்லை குறித்து பேசியது தொடர்பாக விசாரணை நடத்த டெல்லியில் உள்ள ராகுல் காந்தியின் வீட்டில் ஏராளமான போலீசார் குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணம் கடந்த ஆண்டு கன்னியாகுமரியில் தொடங்கி கடந்த ஜனவரி மாதம் காஷ்மீரில் முடிந்தது. பயணத்தின் இறுதி நாளில் பேசிய ராகுல் காந்தி, ஜம்மு காஷ்மீரில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக பேச பல பெண்கள் தன்னிடம் வேதனையுடன் கூறியதாக பேசியிருந்தார். இன்னும் கூட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். நான் ஒரு பெண்ணிடம் கேட்டேன், அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது பற்றி கூறினார். காவல்துறையில் புகார் அளிக்கலாமா என கேட்டேன். அப்போது காவல்துறையை அழைக்க நான் வெட்கப்படுகிறேன் என அந்த பெண் கூறியதாக ராகுல் காந்தி பேசினார். ராகுல் காந்தி பேச்சு தொடர்பான வீடியோவானது இணையத்தில் வைரலான நிலையில் கடந்த 16 தேதி டெல்லி போலீசார் அவருக்கு நோட்டீஸ் வழங்கினர். இந்த நோட்டீஸை வழங்க ராகுல் காந்தியை சந்திப்பதற்காக போலீசார் 3 மணி நேரம் காத்திருந்தனர். ஆனால் ராகுல் காந்தியை போலீசாரால் சந்திக்க முடியவில்லை. வீட்டில் 1.5 மணி நேரம் காத்திருப்பிற்கு பிறகு அவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான நபர்களின் விவரங்களை அளித்தால் போலீசார்பில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்படும். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் எதுவும் வழங்கவில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு ராகுல் காந்தி பதில் எதுவும் அளிக்காமல் இருந்தார். இந்த நிலையில்தான் டெல்லியில் உள்ள ராகுல் காந்தியின் வீட்டிற்கே காவல்துறையினர் சென்றுள்ளனர். அவர்களில் டெல்லி காவல்துறையின் முக்கிய அதிகாரிகள் பலரும் அடங்குவர். சிறப்பு காவல் ஆய்வாளர் சாகர் ஃப்ரீத் ஹூடா தலைமையில் இந்த விசாரணை நடைபெற்றது. இதையடுத்து அங்கு அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய ஒற்றுமை பயணம் ஒரு நீண்ட யாத்திரை என்றும் பலரை சந்தித்ததாகவும் அதனால் அது குறித்த தகவல்களை தொகுக்க நேரம் தேவை என்று ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதாகவும் விரைவில் தகவல் தருவதாகவும் தகவல் கிடைத்தவுடன் நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என காவல்துறையினர் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் வெளியிட்டிருந்த ட்விட்டர் பதிவில், பிரதமர் மோடி மற்றும் அதானியின் உறவு குறித்து ராகுல் காந்தி கேட்ட கேள்விகளால் மத்திய அரசு பதற்றமடைந்துள்ளது. இதனால் காவல்துறைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறது. பாரத் ஜோடோ யாத்திரை முடிந்து 45 நாட்கள் ஆகும் நிலையில் டெல்லி காவல்துறை தற்போது வந்து நோட்டீஸ் வழங்கி துன்புறுத்தல் மற்றும் வன்முறையில் பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை கேட்டுள்ளது என ட்விட்டர் பதிவில் சாடியிருந்தது.